நீங்க சொல்லு நியாயம் அமணியாரம் ஜல்லிக்கட்டு வழக்கம் போல் வருகின்ற தை 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு செய்து அனுமதி பெற்றுள்ளோம். மற்றும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இன்று முதல் கிராம பொதுமக்களும் கமிட்டியாளரும் சேர்ந்து மூர்த்தக்கால் நட்டுள்ளோம். இதிலிருந்து ஜல்லிக்கட்டு வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு கிட்டத்தட்ட 800 மாடுகள் கலந்து கொள்ள இருக்கிறது. 700 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். பார்வையாளர்கள் 50,000 பேர் இதில் கலந்து கொள்கிறார்கள். மற்றும் பொதுமக்களும் மாணவர்களும் மாணவிகளும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் மூர்த்தக்கால் நட்டு அதிகாரிகளும் மற்ற அரசியல் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். இதிலிருந்து வேலைகள் ரொம்ப சரூராக நடக்கும். 800 காளைகள் இதில் கலந்து கொள்ளும். 700 வீரர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 50 பேராக ஒரு டீமாக இறக்குவோம் சொன்னாங்க. நாங்கள் வந்து 100 பேர் ஒரு டீம் இறக்குங்கன்னு சொன்னால் இந்த டீம் வந்து ஒரு டீம் காலி பண்ணிட்டு இன்னொரு டீம் வந்து இறக்கும் போது கிட்டத்தட்ட அதில் 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் நாங்கள் சொன்னோம் ஒரு 3 டீம் மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு 300 பேர்லேருந்து ஒரு 400 பேர் வரைக்கும் இறக்கி இதை நடத்தி கொடுங்க. இதில் லேட் ஆகுது எங்களுக்கு. இதில் வந்து மாடுகள் வந்து 800 மாடு வருது, வெளியே பல்வேறு ஊர்களிலிருந்து வருது. அது கடைசியில் ஒரு 300-350 மாடு தான் எங்களால் அவுக்க முடியுது. அதில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களுக்கு ஒரு 4 மணி வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னான். அவர் 3 மணி வரைக்கும் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 4 மணி வரைக்கும் கொடுத்தா தான் இந்த மாடுகள்லாம் நாங்கள் வந்து அவுத்து நாங்கள் வந்து மாட்டுக்கார உரிமையாளர்களிடம் நாங்கள் நல்லவில்லைன்னு பேர் எடுக்க முடியும். மாடுகள்லாம் இல்லாட்டி ஒரு 300 மாடு தான் வருது. 300 மாடு அவுக்காமவே பெறவாடியிலே நாங்கள் பரிசை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருது. அப்படி இருக்கு. இது எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆமாம், பாதுகாப்பு வசதி காவல்துறை ஆணையாளரிடம் மனு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 600 அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வர இருக்கிறார்கள். மற்ற உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மதுரை மாநகராட்சி வந்து எங்களுக்கு இந்த பேரிக்காடு மேடைகள் மஞ்சி தண்ணி வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு. ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே வருது. மற்ற அதிகாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நன்றி.